நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, கிராம ஊராட்சியில மொத்தம் எத்தனை வங்கி கணக்குகள் பராமரிக்கப்படுகிறது, ஒவ்வொரு கணக்குலையும் என்ன மாதிரி வரவுகள் செலவுகள் மேற்கொள்ள இயலும், அதுக்கு அரசு கொடுத்துள்ள வழிமுறைகள் என்னென்ன, அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலா உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். கிராம ஊராட்சி கணக்குகள் பராமரிப்பு, இது குறித்து அரசு அரசாணைகள் 4க்கு மேலே வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு கணக்குகளும் எதற்காக செலவிடப்பட வேண்டும், என்னென்ன வரவுகள் அதில் வைக்கப்படும் என்று அரசு தெளிவான விதிமுறைகள் உள்ளது, அதுதான் பார்க்கிருக்கிறோம். மொத்தம் 9 கணக்குகள் உள்ளது. 1 கிராம ஊராட்சி நிதி கணக்கு, 2 தமிழ்நாடு மின்சார வாரியம் குடிநீர் வடிகால் வாரியத்துக்கான மாவட்ட ஆட்சியர் கொடுப்பு கணக்கு, 3 கிராம ஊராட்சி மத்திய திட்ட நிதி கணக்கு, 4 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதி கணக்கு, 5 மாநில திட்ட கணக்கு, 6 முதலமைச்சரின் சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்ட கணக்கு, 7 கிராம ஊராட்சி பணியாளர் ஊதிய கணக்கு, 8 கிராம ஊராட்சி திடக்கல்வி மேலாண்மை திட்ட கணக்கு, 9 கிராம ஊராட்சி மத்திய நிதிக்குழு மானிய திட்ட கணக்கு. இப்படி 9 வகையான கணக்குகள் உள்ளது. இந்த PDF ஃபைலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். கிராம ஊராட்சி நிதி கணக்கு 1வது கணக்கு. கிராம ஊராட்சி நிதி கணக்கு என்பது 1994 ஆண்டு ஊராட்சி சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் கிராம ஊராட்சியால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படும் வரி இனங்கள், கட்டணங்கள், அரசினால் வழங்கப்படும் மானியங்கள், ஒப்படைக்கப்பட்ட மற்றும் பகிர்ந்தளிக்கப்பட்ட வருவாய்கள் போன்றவற்றை வரவு வைப்பதற்கும், இவ்வரவினங்களை பயன்படுத்தி ஊராட்சியின் நிர்வாக செலவினங்கள், மூலதில செலவினங்கள், பராமரிப்பு செலவினங்கள் மேற்கொள்வதற்கும் இந்த கணக்கினை கிராம ஊராட்சியால் பராமரிக்கப்பட வேண்டும். வரவினங்கள் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 188(1)ல் கூறப்பட்டுள்ள அனைத்து வரவினங்கள். கிராம ஊராட்சி கணக்கு எண் 2க்கு விடுவிக்கப்படும் பகுதி தொகை தவிர இதர மாநில நிதிக்குழு மானியம் இதில் வரவைக்கப்படும். 2 வீடுகளுக்கு குடிநீர் விநியோக இணைப்பிற்காக பெறப்படும் இணைப்பு கட்டண தொகை, குடிநீர் கட்டணமாக பெறப்படும் தொகை மற்றும் குடிநீர் விநியோகத்திற்காக பொதுமக்களால் செலுத்தப்படும் பங்கேற்பு தொகை, வரி இனங்கள், கட்டணங்கள் மற்றும் அபராதங்கள், ஒதுக்கப்பட்ட வரவுகள், மானியங்கள், பல வகை வரவினங்கள். செலவினங்கள் அதில் என்னென்னலாம் பண்ணலாம்? ஊராட்சியின் நிர்வாக செலவினங்கள், மூலதன செலவினங்கள், பராமரிப்பு செலவினங்கள், பல வகை செலவினங்கள். ஸோ முக்கியமாக ஒரு ஊராட்சியினுடைய வரவு செலவு விவரத்தை தெரிந்து கொள்ள விரும்புனீங்கன்னா இந்த அக்கௌண்ட் நம்பர் 1 வரவு செலவு A to Z ரசீதுகள் கேட்டிங்கன்னா தெளிவான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். 2 தமிழ்நாடு மின்சார வாரியம் அல்லது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு உபரியாக உள்ள நிதி மற்றும் அது போக உபரியாக உள்ள நிதியினை மாவட்ட ஆட்சியரின் கணக்கில் கிராம ஊராட்சி செலுத்தும் கொடுப்பு கணக்கு எண். 2 கிராம ஊராட்சிகளில் தெரு விளக்குகள், மின்விசை பம்புகள் மற்றும் கட்டிடங்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேற்படி இனங்களுக்கு மின் இணைப்புகள் பெற்று மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. கிராம ஊராட்சியில் பெறப்பட்டுள்ள மின் இணைப்புகளுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மின் கட்டணம் செலுத்தப்படுகிறது. இதற்கு தேவையான நிதியினை கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. வரவினங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அல்லது உபரியாக உள்ள நிதியினை மாவட்ட ஆட்சியர் கணக்கில் கிராம ஊராட்சி செலுத்தும் கொடுப்பு கணக்கில் வரவைக்கப்படும் இனங்கள். 2 அதில் உட்பிரிவு மத்திய நிதிக்குழு மானியம். 3 தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய தொகையினை அடிப்படையில் கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் மாநில நிதிக்குழு மானியத்தின் பகுதியளவு மானியம், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையரால் அவ்வப்போது நிர்ணயம் செய்யப்படும், அதாவது தற்போது ஒரு கிராம ஊராட்சி ஓராண்டிற்கான குறைந்தபட்ச நிதியாக 500,000 ரூபாய் வரை வழங்கப்பட்டு வருகிறது. இது அவ்வப்போது மாறக்கூடியது. இனம் 1, 2 குறிப்பிடப்படும் தொகையானது தமிழ்நாடு மின்சார வாரியம் வடிகால் வாரியத்திற்கு அளிக்க போதுமானது இல்லாத பட்சத்தில் மாநில நிதிக்குழு மானியத்திலிருந்து வழங்கப்படும் பகுதி நிதி
தவிர்த்தும் வரவைக்கப்படும். செலவினங்கள் கிராம ஊராட்சிகளில் பராமரிக்கப்படும் தெருவிளக்கு, குடிநீர் வளங்களுக்கான மின்கட்டணம், கிராம ஊராட்சி கட்டிடங்களுக்கான மின்கட்டணம், பிற இணைப்புகளுக்கான மின்கட்டணம், கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு செலுத்த வேண்டிய சேவை கட்டணம், இந்நிதியை கையாளுவதற்கான வழிமுறைகள், இந்த கணக்கில் உள்ள நிதி தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கான மின்கட்டணம் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய ஒருங்கிணைந்த குடிநீர் கட்டணம் ஆகியவற்றுக்கு மட்டுமே செலுத்த பயன்படுத்தப்பட வேண்டும். மின்சார வாரியம் அல்லது குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு செலுத்தியது போக மீதமுள்ள நிதி மாவட்ட ஆட்சியிற்கு மீது வழங்கப்பட வேண்டும். வழங்கப்படும் அனைத்து காசோலைகளிலும் தமிழ்நாடு மின்சார வாரியம் குடிநீர் வடிகால் வாரியத்திற்கான கட்டணம் உபரியாக உள்ள நிதியினை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புதல் என காசோலைகளில் ஒவ்வொரு காசோலை தாள்களிலும் அச்சு முத்திரையிடப்பட வேண்டும். இந்த கணக்கிலிருந்து தனது காசோலை அதாவது செல்ஃப் செக்யூ தலைவர் அல்லது துணைத்தலைவர் பெயரில் பணம் எடுக்க அனுமதி இல்லை. மூன்றாவது கணக்கு கிராம ஊராட்சி மத்திய அரசு திட்ட நிதி கணக்கு. மத்திய அரசு திட்டங்களின் கீழ் பெறப்படும் நிதிகள் இக்கணக்கில் வரவு வைக்கப்பட்டு உரியவாறு பணிகளுக்கு செலவினம் மேற்கொள்ளப்படும். இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம், பிற்படுத்தப்பட்டோர் மானிய நிதி, தூய்மை பாரத இயக்கம், பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாடு திட்டம், RGBSI போன்ற பிற மத்திய அரசு திட்ட நிதி மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கான வரப்பெறும் நிதி. வரவினங்கள் மத்திய அரசு திட்டங்களின் கீழ் பெறப்படும் நிதிகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை தவிர திட்டங்கள் பிற துறைகள், முகமைகள், வாரியங்கள், கழகங்கள், நிறுவனங்கள் மூலம் நிதி உதவி பெற்று செயல்படுத்தப்படும் குறிப்பிடப்பட்ட திட்டங்கள். செலவினங்கள் இதில் என்ன மாதிரி செலவு பண்ணலான்னா கிராம ஊராட்சி திட்ட நிதி கணக்கில் வரவைக்கப்படும் நிதியானது மத்திய அரசு திட்டங்கள் நிதி ஒதுக்கும் திட்டங்கள் மற்றும் வரையறுக்கப்படும் ஏனைய திட்டங்களின் செலுத்திவிடும் வேலைகளுக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும். பயன்படுத்தும் முறை இந்த கணக்கை ஊராட்சி மன்ற தலைவரும் துணைத் தலைவரும் இணைந்து பராமரிக்க வேண்டும். தலைவர் மற்றும் துணைத் தலைவர் கையொப்பம் இட்ட காசோலைகள் வட்டார வளர்ச்சி அலுவலர் செயல்முறை வாயிலாக விடுப்பு ஆணைகள் இணைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே தொகை வங்கிகளால் கொடுக்கப்படும். நான்காவது கணக்கு எது குறித்ததுன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட கணக்கு. MGNRG திட்டத்தினுடைய வரவு செலவு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புறீங்கன்னா கணக்கு எண் நாளோட வரவு செலவு A to Z டீடைல் கேளுங்க, எளிதாக அறிந்து கொள்ளலாம். இந்த செலவினங்கள் வந்து வரவிக்கப்படும் நிதி இத்திட்ட பயனாளிகளுக்கு ஊதியமாக மட்டுமே கிராம ஊராட்சியால் வழங்கப்பட வேண்டும். வேறு திட்ட பணிகளுக்கு இந்நிதியிலிருந்து செலவினம் மேற்கொள்ளக்கூடாது. பயன்படுத்தும் முறை இந்த கணக்கினை ஊராட்சி மன்ற தலைவரும் துணைத் தலைவரும் இணைந்து பராமரிக்க வேண்டும். தலைவர் மற்றும் துணைத் தலைவர் கையொப்பம் இட்ட காசோலைகள் வட்டார வளர்ச்சி அலுவலர் செயல்முறைகள் வாயிலாக விடுவிப்பு ஆணைகள் இணைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே தொகை வங்கிகளால் கொடுக்கப்படும். 5. மாநில அரசு திட்ட நிதி கணக்கு. மாநில அரசு திட்டங்களுக்கு பெறப்படும் நிதிகள் இக்கணக்கில் வரவு வைக்கப்பட்டு உரிய பணிகளுக்கு செலவினம் மேற்கொள்ளப்படும். செலவினங்கள் மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யும் திட்டங்களின் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு திட்டம், ஊரக கட்டிடங்கள் பராமரிப்பு திட்டம், உட்கட்டமைப்பு விடுவிக்கப்பட்ட நிதி, ஒப்படைக்கப்பட்ட வருவாய் குறு நிதி, தன்னிறைவு திட்டம் போன்ற வேலைகளுக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும். பயன்படுத்தும் முறை இந்த கணக்கினை ஊராட்சி மன்ற தலைவரும் துணைத் தலைவரும் இணைந்து பராமரிக்க வேண்டும். வட்டார வளர்ச்சி அலுவலர் செயல்முறைகள் வாயிலாக விடுப்பு ஆணையங்களில் இணைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே தொகை வங்கிகளால் கொடுக்கப்படும். 6. முதலமைச்சரின் சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்ட கணக்கு. முதலமைச்சரின் சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் கிராம ஊராட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி முழுவதும் இக்கணக்கில் வைக்கப்பட வேண்டும். செலவினங்கள் முதலமைச்சரின் சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளுக்காக மட்டுமே இக்கணக்கிலிருந்து செலவினங்கள் கிராம ஊராட்சியால் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதுவும் தலைவரும் துணைத் தலைவரும் இணைந்து தான் பராமரிக்க வேண்டும். 7. கிராம ஊராட்சி பணியாளர் நிதி கணக்கு. வரவினங்கள் வந்து மாநில நிதி ஆணைய மானியம், செலவினங்கள் கிராம ஊராட்சி பணியாளர்கள் சம்பளம் மற்றும் இதர படிகள். உங்கள் ஊராட்சியில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கான சேலரி அறிந்து கொள்ள விரும்புறீங்கன்னா கணக்கு எண் 7 விவரங்களை கேளுங்க. பயன்படுத்தும் முறையை வந்து கிராம ஊராட்சியானது கிராம ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோரால் இணைந்து பராமரிக்கப்பட வேண்டும். தவிர்க்க இயலாத நேர்வுகளில் கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோருடைய முரண்பாடு ஏற்படும் போது ஊராட்சி மன்ற தீர்மானத்தின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவரால் நியமிக்கப்படும் வேறொரு உறுப்பினர் ஊராட்சி மன்ற தலைவருடன் இணைந்து கிராம ஊராட்சி நிதி கணக்கை பராமரித்து வர வேண்டும். 8. கிராம ஊராட்சி திடக்கழிவு
மேலாண்மை திட்ட கணக்கு. இக்கணக்கின் கீழ் ஊராட்சிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை விற்று பெறப்படும் தொகை வரவாக்கப்பட வேண்டும். உங்க ஊராட்சியில மக்கும் குப்பை மக்காத குப்பை தனித்தனியா பிரித்து அதுல எதுவும் வரவுகள் வந்தால் அதை இக்கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும். 9வது கணக்கு, கிராம ஊராட்சி மத்திய நிதிக்குழு மானிய திட்ட கணக்கு. இந்த கணக்கினை ஊராட்சி மன்ற தலைவரும் துணைத் தலைவரும் இணைந்து பராமரிக்க வேண்டும். சிறப்பு அலுவலர் காலத்தில் இக்கணக்கினை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலரும் இணைந்து பராமரிக்கப்பட வேண்டும். இவ்வங்கி கணக்கு மின்னணு நிதி மேலாண்மை முறை வசதி கொண்ட தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் புதிய வங்கி கணக்கு துவங்கி பராமரிக்கப்பட வேண்டும். கிராம ஊராட்சி மத்திய கணக்கில் கணக்கின் 3 பின்பற்றப்படும் நடைமுறைகள் போன்று இக்கணக்கினை பின்பற்ற வேண்டும். மொத்தம் 9 வங்கி கணக்கள் கிராம ஊராட்சியில் பராமரிக்கப்படுகிறது. அதனுடைய வரவு எப்படி வரும், செலவு எப்படி பண்ணலாம், யார் யாருக்கு எந்தெந்த வங்கி கணக்கில் அதிகாரம் இருக்கு, என்னென்ன முறைமைகள் பயன்படுத்துறாங்க, அது குறித்த விரிவான தகவலை இதில் காணொலியில் பார்த்துருக்கோம். இந்த PDF ஃபைலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கும். இத்தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.